வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்ஐ ஹேண்டிகிராஃப்ட் சிலக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில ரொம்பவே பிரபலமான கற்பூர விளக்கை பத்தி தான் பார்க்க போறோம் கற்பூர விளக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இது ஒரு ஏர் ஃப்ரெஷ்னரா யூஸ் ஆகுது இது அதை விட நேச்சுரலான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து ஒரு பக்தி மனம் கமலக்கூடிய வீடா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் பொறுத்துறோம் இந்த பச்சை கற்பூரம் ஏ விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் அவங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய கிஃப்டாகவும் வீடு கிரக பிரவேசத்துக்கு கூட இந்த விளக்கை வந்து கிஃப்டா பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் இந்த விளக்கு வாங்குறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரொம்ப வந்து ஏன்னா கற்பூரம் அப்படிங்கிறது செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் கற்பூரம் அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு பெருமாள் கோவிலுக்குள்ள போற ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அது மாதிரி கற்பூரம் நாம தீர்த்தத்துல எல்லாத்துலயுமே போட்டு குடிக்கக்கூடியது வீட்டுல நம்ம வந்து நம்மளுடைய பீரோல அதாவது காசு பணம் நம்ம எங்க வைக்கிறோமோ அங்க கற்பூரம் வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பச்சை கற்பூரம் போட்டு ஒரு விளக்கு அதை இப்ப எப்படி ஏத்துறது விளக்குல இருக்கிறதுல சின்ன விளக்கு அப்படின்னா இந்த விளக்கு தான் இது வந்து பார்ட்டா வரும் இந்த கற்பூர விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே வந்து நந்தா விளக்கு மாதிரி ஒரு விளக்கு கொடுத்திருப்பாங்க அதுக்கு மேல வந்து இப்படி ஒரு மூடி இந்த மூடி வந்து தனியா இருக்கும் அதுல ஸ்வஸ்திக் போட்டு ஒரு மூடி வருது அதுக்கு மேல நம்ம இந்த பவுல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கிண்ணத்தை நம்ம இதில் வச்சுக்கலாம் இதில் தண்ணி இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு இதில் பாதி கிணத்துக்கு தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து இதில் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி உடைச்சு அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டா போதும் கீழே விளக்கு ஏத்தி இருக்கோம் இல்லையா அந்த சூடுக்கு இதில் வைக்கிற தண்ணி வந்து அழகா கொதிச்சு அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வரும் நம்ம விளக்கடைக்குள்ள வந்தோடனே எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன பொறுத்துறீங்க இவ்வளோ நல்லா இருக்கு ஸ்மெல்லு ஒரு ஒரு க ரொம்ப ரம்யமா இருக்குது உள்ளே வந்தாலே அப்படின்வாங்க ஸோ அவ அதுக்கு வந்து காரணம் கண்டிப்பாக இந்த கற்பூர விளக்கு தான் சொல்லுவோம் நாங்களுமே கற்பூர விளக்கு ஏற்றுகிறோம் பச்சை கற்பூரம் போட்டு அழகாக இதை வந்து நம்ம ஏற்றிக்கலாம் நேச்சுரலா நேச்சுரலாக இருக்கிறதுனால இதனால் எந்த திங்கும் கிடையாது நம்மளோட ஏரையும் ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் அதாவது காற்றை அழகாக சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்குது ஸோ ரொம்பவே நல்ல பச்சை கற்பூர விளக்கு இந்த விளக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட பர்சனல் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் கிஃப்டுக்காகவும் வாங்குறாங்க நாம இன்னைக்கு பார்த்த இந்த பச்சை கற்பூர விளக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல தெரியிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இதுல நாலு சைஸஸ் இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்க பார்த்து வாங்கிக்கலாம்